ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை தடை கண்டிப்பாக பின்பற்ற தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் வந்து அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி மாவட்டங்களுக்கு இடையேயான அரசு பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்துகள், அதே போல பெருநகர சென்னையில் இயங்கக்கூடிய மாநகர பேருந்துகளில் உள்ள இருக்கைகளில் பயணிகள் அமர்ந்து பயணிக்க மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் கர்நாடகா செல்லும் பேருந்துகளில் உள்ள இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியினை கடைபிடிப்பது உள்ளிட்ட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றி காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும், வணிக வளாகங்கள், அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் ஒரே நேரத்தில் 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் மட்டும் இரவு 11 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் உள்ள மொத்த இருக்கைகளில் 50 விழுக்காடு இருக்கைகளில் மட்டும் வாடிக்கையாளர்கள் இரவு 11 மணி வரை அமர்ந்து உணவு அருந்த அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேளிக்கை விடுகைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது ரீக்ரியேஷன் கிளப்புகள்ல 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய அரங்குகள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் போன்ற பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடங்கள்ல 50 விழுக்காடு வாடிக்கையாளர்கள் மட்டும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் உள்ள பெரிய மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸுகள், அதே போல வணிக வளாகங்கள்ல இருக்கக்கூடிய திரையரங்குகள் உட்பட அனைத்து திரையரங்குகளும் 50 விழுக்காட்டு இருக்கைகளை மட்டும் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உள் அரங்குகளில் மட்டும் அதிகபட்சமாக 200 நபர்கள் மற்றும் பங்கேற்கக்கூடிய வண்ணம் சமுதாயம், அரசியல், கல்வி, பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் விழாக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி திருமண நிகழ்வுகள்ல 100 பேர் மட்டும் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இறுதி ஊர்வலங்கள்ல 50 பேர் மட்டும் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு அரங்குகள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள்ல பார்வையாளர்கள் அனுமதியின்றி விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி பொருட்காட்சி அரங்குகள் வர்த்தகர்களுக்கு இடையேயான செயல்பாடுகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நீச்சல் குளங்களை பொறுத்த வரைக்கும் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி விளையாட்டு பயிற்சிகளுக்கு, அதாவது பயிற்சிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 31 கடந்த ஆகஸ்ட் 31 அன்று அரசால் வெளியிடப்பட்ட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாடு 8 வரைக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில்கள், திருக்கோயில்கள்ல, அதே போல மதம் சார்ந்த அந்த வழிபாட்டு தலங்கள்ல பொதுமக்கள் வழிபடுவதற்கு 8 வரைக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது.